பரிசுத்தே நாமத்திற்கு சோஸ்திரம் உள்ளதாக. முத்தூதன் டிவி நேயர்களை மீண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வேத சத்தியங்களை அறிந்து கொள்வதற்கு, வேத வசனங்களை நாம் புரிந்து கொள்வதற்கு கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படத்தக்கதாக நம்முடைய கண்களை மூடி என் ஆண்டவரங்களை வழி நடத்தும்படியாய் அவருடைய அபிஷேகத்தோடு கூட அவருடைய வேத வசனத்தை படிப்பதற்கு கண்களை மூடுவோமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வேத வசனத்தை அறிந்து கொள்ள எங்களுடைய கண்களை திறந்தருளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். வேத வசனங்களிலே ஆபிரகாமனுடைய விசுவாசம் உறுதிப்படுவதற்கு அவன் கர்த்தருக்கு பயந்திருந்தான் என்று சொல்லி நாம் கடந்த முறை நாம் பார்த்தோம். விசுவாசத்தின் தகப்பனுடைய நிலைக்கு வருவதற்கு அவர் கர்த்தருக்கு பயந்திருந்தார். ஆண்டவர் அதை சாட்சி கொடுக்கிறார். இதன் மூலமாக நான் அறிந்து கொண்டேன், நீர் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி அறிந்து கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சாட்சி கொடுக்கின்ற பொழுது அந்த சாட்சி எப்படிப்பட்ட உன்னதமான சாட்சியாய் இருந்தது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இன்னும் பயப்படுதல் என்று சொல்லி வேதாகமம் எந்த காரியத்தை குறித்து நமக்கு சொல்லுகிறது என்பதை நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால், அதன் மூலமாக அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெறுவதற்கு அது பெரும் உதவியாய் இருக்கும் என்பதிலே எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. உபாகம புஸ்தகத்திலே 8:6 ஆகையால் உம் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கடவாய். அப்போ ஆபிரகாம் பயப்படும்படிக்கு தன்னுடைய ஒரே பெறான குமாரனை வழியாக அழைத்து சென்றதற்கு என்ன காரணம்? வேதம் அதை தெளிவுபடுத்துகிறது. ஆபிரகாம் என் கற்பனைகள், என் கட்டளைகள், என் விதிகள் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்திருந்தான் என்று சொல்லி ஆண்டவர் சாட்சி கொடுத்திருக்கிறார். அந்த சாட்சியான காரியங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அந்த கீழ்ப்படிதல் அவரை கர்த்தருக்கு பயப்படும்படியாக, அந்த பயப்படுதல் தன்னுடைய ஒரே பெறான குமாரனை வழி கொடுக்கும்படியாக அவரை அழைத்து சென்றது. அதே விதத்திலே வேதத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள், அல்லது ஆபிரகாம் சந்ததி என்று சொல்லப்படுகிற பிள்ளைகள், அது ஆவிக்குரிய ரீதியிலே ஆபிரகாமுக்கு பிள்ளையாய் இருக்க விரும்புகிற பிள்ளைகளுக்கு வேதம் கொடுக்கின்ற வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், அல்லது ஆலோசனை என்னவென்று சொன்னால், நாம் வாசித்த வசனத்தை மீண்டும் ஒரு முறை உற்று நோக்கும்படியாக நான் உங்களை அழைக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து, ஆண்டவருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கடவாய். அப்போ ஆண்டவர் நம்ம கொடுக்குற ஒரு பெரிய வாக்கியம் என்ன தெரியுங்களா? அவருடைய கற்பனையை கை கொள்வது. ஒருவேளை கற்பனை என்கின்ற பொழுது அதை நாம் நேரம் கிடைக்கின்ற பொழுது நாம் அதிகமாக படிக்க இருக்கிறோம். ஆனால் இந்த நாளிலே வேதம் நமக்கு கொடுக்குற ஒவ்வொரு காரணம் என்றால், கற்பனை யாரோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கோ, அல்லது ஒரு குறிப்பிட்ட சபை பிரிவுக்கோ, அல்லது ஒரு குறிப்பிட்ட தேசத்திற்கோ அல்ல. இந்த உலகத்திலே யார் எல்லாம் ஆண்டவரால் படைக்கப்பட்டார்களோ, யாரெல்லாம் இயேசுவை விசுவாசித்து அவருடைய பாதையிலே நடக்க விரும்புகிறார்களோ, யாரெல்லாம் வேதத்தை நேசிக்கிறார்களோ, அவர்களுக்கு எல்லாருக்கும் மாத்திரமல்ல, அதை கடந்தும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதனால்தான் அதை பிரசங்கியிலே நாம் 12:13-14 நாம் பார்க்கின்ற பொழுது எல்லார் மேல், எல்லா மனுஷன் மேல் விழுந்த கடமை இதுவே. என்ன கடமை அது? நான் விரும்புகிறேனோ இல்லையோ, அல்லது எனக்கு தெரியுமோ தெரியாதோ, நான் சார்ந்திருக்கிறேனோ இல்லையோ, அது இரண்டாவது பிரச்சனை. ஆனால் என் மேல் விழுந்த கடமை என்ன தெரியுங்களா? அவருடைய கற்பனையின்படி நடப்பதே, அவருடைய கற்பனையை கை கொள்வதே, அவருடைய கற்பனையை சார்ந்திருப்பதே என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சில சமயங்களில் சிலர் இந்த கற்பனையை வித்தியாசமாக புரிந்து கொள்கிறார்கள், இந்த கற்பனையை குறித்து தவறான எண்ணம் கொள்கிறார்கள்.
இப்போ வேதத்தை வாசிக்கிற பிள்ளைங்க கர்த்தருக்கு பயப்படணும் அப்படின்னு சொன்னால் வேதம் கொடுக்குற ஒரு பெரிய ஆலோசனை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் பிரயாசப்படுகின்ற பொழுது வேதம் சொல்கிறது, நான் அவருக்கு பயப்படுகின்றபடி அல்லது அவருக்கு பயப்படத்தக்கதாக அவருடைய கற்பனையை நான் கை கொள்ள வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டமாயிருக்கிறது, ஆண்டவருடைய எண்ணமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சில சமயங்களில் அநேக வேளையில் இந்த வேதத்தை வாசிக்கின்ற பொழுது வித்தியாசமான ரீதியில் நாம் புரிந்து கொள்கிறோம். ஒருவேளை நான் உங்களை குறை சொல்கிறேன் என்பது அல்ல. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களினுடைய குறைகள் என்னவென்று சொன்னால், வேதம் சொல்வதை விட்டு மனிதனுடைய கற்பனைகளை மனிதனுடைய வாக்கியங்களை தெய்வமாக்காய் கொள்வது தான் இன்றைக்கி பெரிய கஷ்டம் அல்லது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் வேத வசனத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை, ஏன் வேத சத்தியங்களை அறிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், என்னுடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு கருத்தை நான் நிலையாக கொண்டு அல்லது ஏதோ ஒரு காரியத்தை நான் வைத்து நான் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது வேதம் எனக்கு சொல்ல வருகின்ற அநேக சத்தியங்களை கூட நான் புரிந்து கொள்ள முடியாமல் போய்கிறது. வேதம் சொல்ல வருகின்ற ரட்சிப்பின் திட்டத்தை கூட என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை, அல்லது வேதம் சொல்கின்ற ஆண்டவரை கூட என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை, அல்லது தேடுவதற்கு ஏதுவான ஒரு மனநிலையில் நான் வர முடிவதில்லை, வேதத்தினுடைய ஞானத்தை நான் பெற முடியவில்லை. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னை அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வைக்கும். பிள்ளைய கற்பனை என்கின்ற பொழுது அது ஒரு கிரியை, அது செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் யோசிக்க வேணாம். என்னடா, நம்ம பின்னாடி அதிகமாக நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். ஆனால் வேதம் சொல்கின்ற வசனத்தை நாம் வேதத்தில் இருக்கிற பிரகாரமாக ஏற்றுக்கொள்வோம். வேதத்தில் இருக்கிற பிரகாரமாக நம்ம ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அதனால் ஏற்படு போகின்ற நன்மைகளை விளைவுகளை உங்களுடைய கண்கூடாக நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நம் வேதம் வசனம் சொல்கிறது சங்கீதங்களின் புஸ்தகம் 103:11 பூமிக்கும் வானத்திற்கும் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. தேவனுடைய பிள்ளையே, சிலர் சொல்வார்கள் கிருபை என்கின்ற பொழுது வித்தியாசமான எண்ணம் கொள்கிற பிள்ளைகள் கூட இருக்கிறார்கள். இந்த கிருபையை தவறாய் புரிந்து கொள்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். காலங்களையே பிரித்து விடுகிறார்கள், காலங்களையே தவறாய் பிரித்து விடுகிறார்கள். ஒருவேளை இப்பொழுது நாம் இருக்கிற காலம்தான் கிருபையின் காலம், அதற்கு முன்பாக இருந்தது நியாயப்பிரமாணத்தின் காலம், அதற்கு முன்பாக இருந்தது மனசாட்சியின் காலம் என்று சொல்லி தவறாய் தவறாய் அறிந்து கொள்கிறார்கள். ஆனாலும் வேதம் எனக்கு கொடுக்கிற காரியம் என்னவென்றால், வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள் எனக்கு கொடுக்கிற எச்சரிப்பு என்னென்னால், ஆண்டவர் பாரபட்சம் உள்ளவர் அல்ல. எனக்கு என்ன கொடுக்க என் ஆண்டவர் பிரயாசப்படுகிறாரோ அதுதான் எனக்கு முன்பாக வாழ்ந்தவர்களுக்கும், எனக்கு முன்பாக வாழ்ந்தவர்களுக்கு என்ன ஆண்டவர் கொடுக்க பிரயாசப்படுகிறாரோ அதுதான் அதற்கு முன்பாக வாழ்ந்தவர்களுக்கும், அல்லது புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்தவர்களுக்கும், பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தவர்களுக்கும், அல்லது பிரமாணத்தை கொடுப்பதற்கு முன்பாக வாழ்ந்தவர்களுக்கும் அதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, கிருபை இன்னைக்கு நான் உங்களுக்கு முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னு சொன்னாலே தேவனுடைய கிருபை. இன்று தினத்திலே நீங்கள் இந்த தொலைக்காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றாலே தேவனுடைய கிருபை. அதைத்தான் எரேமியா சொல்கிறார், ஒவ்வொரு காலை வேளையிலும் அவருடைய கிருபை எனக்கு புதிதாக இருக்கிறது. ஒரு நாளை நான் பார்க்கிறேன் என்று சொன்னாலே, ஒரு நாளுக்குள்ளாய் நான் பிரவேசித்திருக்கிறேன் சொன்னாலே, எனக்குள்ளாக ஜீவன் இருக்கிறது என்று சொல்லி நான் நம்புகின்ற பொழுது அது முழுவதும் அவருடைய கிருபை 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 என்று நான் அறிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் சங்கீத புஸ்தகங்களே, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது, அவருடைய கிருபை 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 என்று சொல்லி வேதாகமம் அதிகமாய் பேசுகிறது. எனவே தேவனுடைய பிள்ளைய, இன்னும் அவருக்கு பயப்படும்படியாய் அவருடைய கிருபையை பெறும்படியாய் நம் செப சந்தையோடு கூட நாம் இருக்கின்ற பொழுது இன்னும் அநேக காரியங்களை இந்த வேதத்தின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். வேதத்தில் பார்க்குறீங்களே இல்லையா, உடைய கரங்களில் வேதம் இருக்கிறது இல்லையா? இந்த வேத வசனங்களை நாம் தெளிவுபடுத்துவோம், புரிந்து கொள்வோம். ஆவியான ஒரு உதவியோடு கூட நம்முடைய கண்களை மூடுவோமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்கு பயப்படுகிறபடி உங்களுடைய கற்பனையை கைகொள்கின்ற பொழுது எங்கள் ஆண்டவர் நீர் கொடுக்கிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறார் ராஜா. உங்களுடைய கிருபையை குறித்து இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்ள தொடர்ந்து வருகின்ற நிகழ்ச்சிகளில் எங்களுக்கு நேரங்களை கொடுத்து எங்களுக்கு கிருபை தாருங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.